ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷேக் முகமத். நான் லாஸ்ட் இயர் நடந்த எஸ்பிஜே 2021 கிளியர் பண்ணியிருந்தேன், விச் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸாம். இப்போது எஸ்பிஜே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த டைமில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட், நமக்கு வந்து ஹார்ட்லி 90 டேஸ் இருக்குது. இந்த டைமில் நம்ம டைமை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரிசல்ட் இருக்கும். நம்ம டெய்லி ஒவ்வொரு நாள் கூட விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம கன்சிஸ்டன்சி அதோடய அவுட்கம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நம்ம ரொட்டீனில் ஃபாலோ பண்ண வேண்டியது ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எடுக்கிறது, டாபிக் டெஸ்ட் எடுக்கிறது, அண்டு கரண்ட் அஃபேர்ஸ். எல்லா நாலு செக்ஷனுக்குமே நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நம்ம ரிசல்ட்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்டிக் எப்படி நம்ம ஸ்பீட் மேக்ஸ், ஸ்கொயர்ஸ் அண்ட் க்யூப்ஸ்லாம் பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி டென்சஸ், கிராமர், ஒக்காபில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு அப்புறமா நம்ம டாபிக் டெஸ்ட், டெய்லி வீடியோஸ் அதெல்லாம் பார்த்து படித்தோம்னா இங்கிலீஷில் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். டெய்லி பேசிஸில் டெஸ்ட் எடுக்கிறது இங்கிலீஷ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ரடிக் மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் சமயமே நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கோரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி சாரோட ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு எது நம்ம என்னால் போட முடியலையோ அதை நான் வந்து அதோடய பேசிக்ஸை திரும்ப நான் எடுத்து சால்வ் பண்ணி அதோடய டாபிக் டெஸ்ட் நான் டெய்லி எடுப்பேன். என்னோடய ரொட்டீன் டெய்லி ப்ராக்டிஸ் செஷன் பார்த்துட்டு அதை சால்வ் பண்ணிட்டு அப்புறம் பேசிக்ஸ் பார்த்துட்டு டாபிக் டெஸ்ட் எடுத்துகிட்டு சிஏ எடுக்கிறது, இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீனாக இருந்தது. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் டெய்லி செஷன்ஸை தவறாமல் அட்டன் பண்ணணும். டெய்லி ஒரு பசில் சீட்டிங்கை சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் டாபிக் டெஸ்ட்டை விட்டுறவே கூடாது. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே ரொம்பவும் மூழ்கி இருக்காமல் டெய்லி 1 hour or 2 hours அதிகபட்சம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே எண்டில் அது பெரிய பேர்டனாக நமக்கு இருக்காது. கரண்ட் அஃபேர்ஸை டாபிக் வைஸ் எடுத்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெமரைஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது அந்த நியூஸை நீங்கள் வந்து க்வெஸ்சனாக எடுங்க, க்வெஸ்சனாக கேட்டு பாருங்கள். உங்களை உங்களே எப்படி வந்து க்வெஸ்சன் செட் பண்ணுறவங்க க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னு யோசிச்சு யூ கேன் ஆஸ்க் யுவர் ஓன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஃபிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் வரனால நம்ம ஃபிலிம்ஸுக்கு தான் அதிகமான ஃபோக்கஸை கொடுக்கணும். அதே சமயத்தில் மெயின்ஸையும் விட்டுறக்கூடாது. ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மெயின்ஸை விட்டுறக்கூடாது. டெய்லி பேசிஸில் மெயின்ஸோட அட்லீஸ்ட் ஒரு ஒரு டாப்பிக்காச்சும் நம்ம வந்து பார்த்துட்டே வந்தோம்னா நல்லாயிருக்கும். மெயின்ஸில் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமான சம்ஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ண வேண்டாம். மெமரி பேஸ்டு க்வெஸ்சன்ஸ் நிறையா இருக்குது, வீடியோஸில் கொண்டு வந்திருப்பாங்க, நம்ம அதையே எடுத்து சால்வ் பண்ணலாம். மார்க் டெஸ்ட், எக்ஸாம் ஃபியரை போக்குறதுக்கு மார்க் டெஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். நான் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு மார்க் டெஸ்ட் தான் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக எனக்கு இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 மார்க்ஸாச்சும் நீங்கள் எடுக்கணும். டெய்லி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அனலைஸ் பண்ணணும். யூஸ் மார்க் த ஃபுல்லஸ்ட். கம்ப்ளீட்டாக ரியல் எக்ஸாமில் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி உட்காந்து 1 hour, 3 hours உட்காந்து மார்க் டெஸ்ட் எடுக்கணும். எடுத்து முடிச்சுட்டு இன்னொரு 1 hour உட்காந்து அதை கன்ஃபார்மாக நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எல்லாமே நமக்கு தெளிவாக புரியும். அது எடுத்து அனலைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் நம்மளோட வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதோடய பேசிக்ஸில் ஸ்ட்ரென்தன் ஆகி அடுத்தடுத்த மார்க் டெஸ்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது மொபைல் அடிக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய எதிரியாக நமக்கு இருக்கும். மொபைல் அடிக்ஷனை நான் எப்படி பீட் பண்ணேன்னா, நான் வந்து கம்ப்யூட்டரில் தான் ப்ராக்டிஸ் செஷன்ஸ், வீடியோஸ், டெஸ்ட் போடுறது எல்லாமே பண்ணுவேன். கம்ப்யூட்டரில் மார்க் டெஸ்ட் எடுக்கிறது ஒரு பிக்கெஸ்ட்டு ப்ளஸ். அது என்னென்னா, ரியல் எக்ஸாமில் நம்ம வந்து சிஸ்டமில் தான் எக்ஸாம் பண்ண போகிறோம். அதே நம்ம வந்து வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தோம்னா அந்த ஃபியர் இருக்காது. ஒரு ஃபேமஸான ஒரு கோட் சொல்லுவாங்க, ஃபைட் அஸ் யுவர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் இட் பிகாஸ் ஒன் டே இட் வில். அந்த மாதிரி நம்ம மார்க் டெஸ்ட் எடுக்கிறது ரியல் எக்ஸாமில் நம்ம உட்காந்து எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி நம்ம டெய்லி எடுக்கிற ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுமே அந்த மாதிரி எடுக்கணும். எடுத்தோம்னா ரியல் எக்ஸாம் நமக்கு வந்து பயமாகவே தெரியாது. அதனால் மொபைல் அடிக்ஷனை பீட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் யூஸ் பண்ணுங்கள். ஃபோனை தூக்கி நெட்டை ஆன் பண்ணிவிட்டு தூரமாக வச்சுருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படிங்க. பொதுவாக நம்ம பிளான் போடுவோம், டைம் டேபிள்லாம் போடுவோம், அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். நம்ம போகிற டைம் டேபிள் அட்லீஸ்ட்
70-80% நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளோட பிளான் சக்ஸஸ் தான். ஸோ டைம் டேபிள் போடுங்க, அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், மார்க் டெஸ்ட்டை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எஸ்பிஐஜேயே நமக்கானது. நான் லாஸ்ட் இயர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்துட்ருந்தேன். இப்போது நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். லைக் இப்போ நான் ஜாயின் பண்ணி 7 மந்த்ஸ் ஆகுது. அந்த பிராண்ட் வேல்யூவை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ நீங்களும் இந்த வருஷம் கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அண்டு மற்றவங்களுக்கும் உங்களோட டிப்ஸை ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.